அதிமுக செயற்குழு கூட்டம் வரும் 23 தேதி கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் செயற்குழு கூட்டம் 20 தேதி நடைபெறும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் அறிவித்திருந்தனர். தற்போது 20 தேதிக்கு பதிலாக 23 தேதி மாலை 4 மணியளவில் ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் செயற்குழு கூடும் என அவர்கள் அறிவித்துள்ளனர். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் 23 தேதி கூடும் கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் 50 மேற்பட்ட காவலர்கள் இன்று காலை அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் கஞ்சா, பீடி உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்ட கிளை சிறையில் தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகள் என 200 மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாவட்ட கிளை சிறையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜிற்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சிறையில் புதுக்கோட்டை துணை கண்காணிப்பாளர் ஆறுமுகம் தலைமையில் 50 மேற்பட்ட காவல்துறையினர் மோப்ப நாய்கள் உள்ளிட்டவையுடன் இன்று அதிகாலை அதிரடி சோதனை நடத்தினர். இதில் பல கைதிகளின் அறைகளில் இருந்து கஞ்சா, பீடி உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. சென்னை ஆவடியில் ரயில் உதிரி பாகங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சிலைகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சென்னை ஆவடி பிரதான சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்த பூங்கா. ICF அருங்காட்சியகம் அருகில் அமைந்துள்ள பசுமை பூங்காவில் ரயில் உதிரி பாகங்களை கொண்டு 11 சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வீரப்பெண்மணி குதிரையில் அமர்ந்திருப்பது போன்றும், பொய்க்கால் குதிரை, டால்பின், ஜல்லிக்கட்டு காளை போன்ற வடிவங்களிலும் சிலைகள் ரம்மியமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை வியப்புடன் கண்டு ரசிக்கும் பொதுமக்கள் சிலை அருகே நின்று ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். பொய்க்கால் குதிரை, அந்த பார்த்தாக்கா ஜல்லிக்கட்டு கால் அடைக்கிற மாதிரி ஒரு ரோபோ, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த ரூட்டில் நல்லா இருக்கு. பட் போனாக்கா திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நல்லா இருக்கு. பட் அதே சமயம் பார்த்தாக்கா 4 பேர் பார்க்குற மாதிரியும் இருக்கு. பட் ரோட்டில் அசுத்தம் எதுவும் செய்யாம கொஞ்சம் கிளீனா பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டா இருக்க மாதிரி இருக்கு. சுற்றுச்சூழல் மாசை தடுத்து சுற்றுப்புறங்களை அழகுபடுத்தும் நோக்கில் ICF நிர்வாகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தலை சிறந்த சிலை வடிவமைப்பு நிபுணர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிலைகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. முதல்ல பாக்கிறப்பல பார்க்கிறது சரி, கொஞ்சம் பிளசண்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தா ஏதோ வந்து கருப்பு கருப்பா பொம்மை மாதிரி நிக்க ஆரம்பிச்சது. சரி என்னடா அப்படின்னு பார்த்தாக்கா கொஞ்சம் ரியலாவே பொம்மை இருக்கு ஆக்சுவலா. சரி என்னதான் பொம்மை அப்படின்னு இறங்கி வந்து பார்த்தாக்கா ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்கிராப் மெட்டீரியல் வச்சுக்கிட்டு ஒரு பொம்மைலாம் செஞ்சு அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அங்கங்கே கொண்டு போனாக்கா நம்ம போடுற குப்பையே வந்து கலைநயத்தோடு போயிடும். உங்களுக்கு ரயில் உதிரி பாகங்களால் உருவான இந்த சிலைகள் பூங்காவிற்கு மேலும் அழகு சேர்ப்பதுடன் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் உதவும் என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். ICF ரயில் அருங்காட்சியகம் சார்பில் ஆவடி பிரதான சாலையில் உள்ள பூங்காவில் 11 சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரயில் ஸ்கிராப்களை கொண்டு முழுக்க முழுக்க இந்த சிலைகள் அமைக்கப்பட்டிருப்பது பொதுமக்களை கவர்ந்துள்ளது. ஒளிப்பதிவாளர் ஜெயகண்ணனுடன் பாவினோக்கண்ணன், நியூஸ் 18, தமிழ்நாடு.